குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல இந்த வாரம் ஷாலின் சோயா தான் எலிமினேட் ஆகியிருக்காங்க. ஷாலின் சோயாக்கு குக்கிங் தெரியலனாலும் இவங்க பண்ற காமெடிக்கும் இவங்களோட கேரக்டருக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறதால இவங்களோட எலிமினேஷன் பலரையும் வருத்தப்பட வச்சிருக்கிறதா சொல்லணும். இந்த நிலையில எலிமினேட் ஆனதை பத்தி ஷாலின் சோயா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஷோல கிடைச்ச வாய்ப்பு மூலியமா தான் மக்கள் கிட்ட இருந்து அவ்வளவு அன்பு கிடைச்சிருக்கு. ஒருவேளை இன்னைக்கு நான் எலிமினேட் ஆகலன்னா கண்டிப்பா அது அன்ஃபேரா இருந்திருக்கும். இங்க இருக்கிற எல்லாரும் என்னை விட நல்லா குக் பண்ண தெரிஞ்சவங்க, எனக்கு தான் சமைக்க தெரியலன்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அதனால நான் எலிமினேட் ஆகிறது தான் நியாயமா இருக்கும். எனக்கு இந்த எலிமினேஷன்ல வருத்தமே இல்லை. ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்கூடையும் நல்லா பழகிட்டேன், அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இந்த வாய்ப்புக்காகவும் இந்த மாதிரி அமேசிங்கான மக்களை சந்திச்சதுக்காகவும் நான் வாழ்க்கை முழுக்க எப்போதும் நன்றியோட இருப்பேன். 20 வருஷமா நான் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கேன், ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஸோ குக் வித் கோமாளி ஷோல இருக்கிற எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லி ஷாலின் சோயா ரொம்பவே எமோஷனல் ஆகி பேசியிருந்தாங்க. இதை தொடர்ந்து செஃப் தாமு, மாதம்பட்டி ரங்கராஜ், புகழ், குரேஷி, பிரியங்கா, மணிமேகலை அங்கிருந்த பலரும் ஷாலின் சோயாவை பத்தி ரொம்பவே எமோஷனலா ஒரு சில விஷயங்களை சொல்லி சோயாக்கு ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. சோ ஷாலின் சோயா எலிமினேட் ஆனத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்டர்டெயின்மென்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம என்டர்டெயின்மென்ட் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.